ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஒன் பாயிண்ட் த்ரீயில் எக்ஸ்ஐஸ் ஒன் பாயிண்ட் த்ரீயில் நமக்கு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றின ஒரு ப்ரீஃபாக நமக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் லீனியர்னால் அதோட ஹையர் டிகிரி வந்து எனக்கு ஒன்னாக இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் வந்து லீனியர்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அந்த மாதிரி இருக்கா ஏ எக்ஸ் ப்ளஸ் பிஒய் பிஒய் ப்ளஸ் சி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாமே நம்ம லீனியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ இதில் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்குவேஷனில் எனக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்குது என்னென்னா ஒன்று ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் இன்னொன்று நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் சரிங்களா ஸோ ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்னால் எப்படி இருக்கணும் நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்னா எப்படி இருக்கணும்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு இருக்கும் சரியா அந்த மேட்ரிக்ஸை நான் இப்போ ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி அந்த மாதிரி எழுதுவேன் ஃபார்மேட்டில் ஸோ ஏ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அந்த பி வேல்யூ வந்து எனக்கு ஜீரோவாக இருந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் வந்து எனக்கு ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்னு நான் சொல்லுவேன் சரிங்களா அதே மாதிரி நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் அப்படின்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பீனு இருக்கும் ஸோ இந்த பி வந்து ஏதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இப்போ எனக்கு தெரியும் ஏ வந்து எனக்கு மேட்ரிக்ஸஸ் இந்த எக்ஸை வந்து நான் எப்படி எழுதுலான்னா எனக்கு அது சம் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ ஸோ ஒன் எக்ஸ் இருக்கும் எனக்கு சரிங்களா அதே மாதிரி இந்த பி எப்படி இருக்கும்னா எனக்கு பி ஒன் பி டூ ஸோ ஒன் பிஎன் அப்படின்னு இருக்கும் எனக்கு சரிங்களா ஸோ இப்போ ஹோமோஜினஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்குவேஷன் இப்போது இதில் நம்ம என்ன சொல்லலாம்னா ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஸோ இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா எப் இந்த ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்வேஷன் எப்போவுமே எனக்கு எப்படி இருக்கும்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னா எனக்கு சொல்யூஷன் இருக்கும்னு அர்த்தம் சரிங்களா ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எப்படி பிரிக்கலான்னா இப்போ கன்சிஸ்டன்ட் நம்ம சொல்லியாச்சு ஸோ இதில் நம்ம அந்த சிஸ்டம் அந்த கன்சிஸ்டன்ட் சொல்லிட்டோம் இப்போ இந்த சிஸ்டம் வந்து எனக்கு எப்போது யூனிக்கான சொல்யூஷன் தரும் எப்போ ஒரே ஒரு சொல்யூஷன் எனக்கு தரும் எப்போது இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் எனக்கு தரும் கன்சிஸ்டன்ட் சொல்லிட்டோம் அப்போ இந்த இடத்துல எனக்கு நோ சொல்யூஷன் எனக்கு வரவே வராது இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் எனக்கு எப்போ தரும் சரிங்களா அது நம்ம கிராஃப்லையும் பார்க்கலாம் அட் த சேம் டைம் நம்ம டெஃபினேஷன்லேயும் பார்க்கலாம் இப்போது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க்கு நம்ம ரேங்க்கை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம் ரோன் டினோட் பண்ணுவோமா ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க்கு எனக்கு அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டருக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன்னா அது ஏஐஜே எனக்கு ஒரு எம்க்ராஸ் என் மேட்ரிக்ஸாக இருக்குது சரிங்களா ஸோ இதில் மினிமம் ஆர்டர் எதுவோ அதை என்னோட ரேங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சேம் எனக்கு வந்து இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்குது அப்படின்னா நான் இதை எப்படி எடுத்துக்கலாம்னா இப்போ இஃப் ஏ இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இப்போ நான் இந்த ஏ எப்படி எடுத்துக்கலாம் ஏஐஜி என் கிராஸ் என்னன்னு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இது த்ரீ கிராஸ் த்ரீ டூ கிராஸ் டூ எப்படி ஒன்றா இருக்கலாம் ஸோ இதோட ஆர்டரு எனக்கு இது வந்து ஈக்குவலாக ஐ மீன் எப்படின்னா அந்த மினிமம் ஆர்ட்ரோட இது வந்து எனக்கு ரேங்க் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா யூனிக்கான சொல்யூஷன் எனக்கு தரும் சரிங்களா யூனிக்கான சொல்யூஷனாக ஒரே ஒரு சொல்யூஷனை எனக்கு தரும் சரிங்களா மேத்தமெட்டிக்கலாக யூனிக் மீன்ஸ் ஜீரோ சொல்யூஷன் கூட சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அப்படி என்னென்னா இந்த ரேங்க் வந்து எனக்கு ஒரு இது இப்போ ரேங்க் ஆஃப் ஏ எனக்கு ஜீரோவே ஆகாது இப்போ ரேங்கில் ஒரு ரூபாச்சும் எனக்கு ஜீரோ ஆகும் ஆகலாம் ஆகாமலேயும் போகலாம் பட் இங்கே வந்து எனக்கு ஒரு ரோ கூட எனக்கு ஜீரோவே ஆகாது ஸோ அப்போ வந்து எனக்கு யூனிக் சொல்யூஷன் தரும் சரிங்களா ஸோ அதே மாதிரி எனக்கு இதை வந்து நீங்கள் அதே மாதிரி எனக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்னா இந்த ரேங்க் ஆஃப் ஏ வந்து எனக்கு எப்போவுமே எப்படி இருக்கணும்னா லெஸ் தென் லெஸ் தென் எண்ணாக இருந்துச்சுனா இப்போ இந்த எண் வந்து எனக்கு டூவாக இருக்கலாம் த்ரீயாக இருக்கலாம் பட் எனக்கு அதை விட கம்மியான இதுவில் எனக்கு கிடைச்சிருச்சு ஐ மீன் என்னென்னா ஒரு இப்போ இப்படி இருக்குன்னா ஸோ இது ஏபிசி சம் ஜீரோ சிடி அப்படின்னு வந்து இந்த ரோ ஃபுல்லாக எனக்கு ஒரு த்ரீ க்ராஸ் த்ரீ மேட்ரிக்ஸில் என்னோடய மொத்த ஒரு ரோ ஃபுல்லாக எனக்கு ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து என்னோடய சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன் கொடுக்கும் மீன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இப்போ வந்து இது வந்து தியரிட்டிக்கலாக நம்ம ரேங்க்கை வச்சு நம்ம சொல்கிறது யூனிக் சொல்யூஷனாக இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனான்ட்டு பட் நமக்கு வந்து ஒரு கிராஃபிக்கலாக நம்ம பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ ஒரு டூ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் இப்போது சம் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ் இப்படின்னு எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதோட கிரா இதோட கிராஃப் இப்படி போகணுன்னு உங்களுக்கு தெரியும்ல சம் ஒரு இப்படி இப்படி கிராஃப் வந்து இப்படி போகணுன்னா எக்ஸ்க்கு ஜீரோனு கொடுங்க ஒய்யோட வேல்யூ நோட் பண்ணுங்கள் எக்ஸ் ஒன்றுன்னு கொடுங்க ஒய்யோட வேல்யூ நம்ம சின்ன வயசில் சின்ன கிளாஸில் போகிற மாதிரி தான் இப்படி ஒரு பாக்ஸ் போடுவோம் ஸோ எக்ஸ் ஒயின்னு போட்டப்போ எக்ஸ்க்கு வந்து ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு போட்டு இதுக்கு வேல்யூ கொடுத்து நம்ம graph plot பண்ணுவோம் அது ஜென்ரலாக பேசிக்காக டென்த்துலேயே கிராஃப் போடுறதை படிச்சிருக்கோம் ஸோ இதில் இதுக்கு ஒரு கிராஃப் போடுங்க இதுக்கு ஒரு கிராஃப் போடுங்க ரெண்டு கிராஃப் வரும் ஸோ இந்த கிராஃப் எனக்கு எப்படி இருக்கும் ஐ மீன் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா எனக்கு இதுக்கு ஒரு கிராஃப் வந்து செம்மை எப்படி சொல்கிறதுனா எனக்கு இப்படி கட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எப்படி சொல்கிறது இது இப்படி கட் ஆகும் ஆக்சுவலாக இப்படி கட் ஆகும் சரிங்களா எனக்கு இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டுந்தான் இதுக்கு நீங்கள் ஃபார்முலாக போட்டிங்கன்னா நல்லா ஒரு கிராஃபு நான் சும்மா ரஃப்பாக கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் எனக்கு டச் ஆகும் அப்படி டச் ஆச்சுன்னா எனக்கு கன்சிஸ்டண்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்லிடலாம் நீங்கள் கிராஃப் போட்டிங்கன்னா இது பேசிக்காக இருக்குன்றதால நான் வந்து உங்களுக்கு போடலை அப்படி உங்களுக்கு கிராஃப் வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இதுக்கு கிராஃப் போட்டு நான் காமிச்சிடறேன் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் நான் சொன்னேன்ல இப்போது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் எப்போ வரும்னா எனக்கு அந்த ஈக்வேஷன் வந்து ஒரு கொடுத்துருக்க ஒரு ஈக்குவேஷன் இன்னொரு ஈக்குவேஷனோட மல்டிப்புள் மாதிரி இருக்கும் சரிங்களா மல்டிபிள் மாதிரி பேசிக்காக உங்களுக்கு இந்த இதுவில் மல்டிபிள் மாதிரி கொடுப்பாங்க மேபி அது வேறு மாதிரி கூட வரலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஃபைன்னு எடுத்துக்கிறேன் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு டென்னு எடுத்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இதோட டூவோட மல்டிப்பிளாக இருக்கா ஸோ இந்த மாதிரி எனக்கு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா சேம் இதுக்கு நீங்கள் ரெண்டு இதுக்கு கிராஃப் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு கிடைக்கிற கிராஃப் எப்படி வரும்னா ஸோ ஏதோ ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி சம்வாட் எனக்கு இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா ஒரு கெஸ் நான் சும்மா இதுவாக போட்டிருக்கேன் ஸோ என்னென்னா இதுலேருந்து எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எனக்கு இதுலேயே வந்துடும் புரியுதுங்களா இப்போ நான் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எனக்கு இந்த பாயிண்ட்லேயே எனக்கு வந்துடும் பட் ஆனால் யூனிக் சொல்யூஷனுக்கு அப்படி இல்லை ரெண்டு லைனுமே வேறு வேறு லைனாக வரும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கட் ஆகும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கட் ஆகிறதால தான் யூனிக் சொல்யூஷன் சொல்கிறேன் ஸோ இதில் வந்து எனக்கு எவ்வளோ பெரிய நீங்கள் எந்த பாயிண்ட் எவ்வளோ பெரிய பாயிண்ட் எடுத்தாலும் இதே இடத்துல ஏதோ இந்த லைன்லேயே வந்துடும் ஸோ அதனால் ஒரே லைனில் எனக்கு நிறைய இன்ஃபைனிட்டாக மெனி சொல்யூஷன்ஸ் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அதனால தான் இன்ஃபினிட்லி மெனி ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் டூ ஒய் பை த்ரீன்னு சொல்லிவிட்டு சால்வ் பண் த்ரீன்னு போட்டிருப்பாங்க த்ரீன்னு போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒய்யை வந்து எனக்கு ஜென்ரலைஸ் பண்ணுவாங்க ஒய் ஈக்குவல் டு டீன்னு சொல்லிட்டு வந்து ரியல் நம்பர்னு சொல்லிடுவாங்க ஏன் ரியல் நம்பர்னால் ரியல் நம்பர்னால் நமக்கு தெரியும் இந்த ரியல் லைனில் இருக்க எந்த நம்பர் எடுத்தாலும் ஆறுன்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ இந்த ரியல் லைன்லேயும் எப்படிலாம் இருக்குதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா ரியல் லைனில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா ஓல்ட் நம்பர்ஸ் இருக்கும் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும் இன்டிஜஸ் இருக்கும் ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்கும் இரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்கும் இவ்வளோ நம்பர்ஸ் இந்த ரியல் லைனில் இருக்கும் ஸோ நீங்கள் டிக்கு எந்த ஒரு ரியல் நம்பர் கொடுத்தாலும் இது வந்து எனக்கு என்ன பண்ணுவாங்க எக்ஸ் ஈக்குவல் டூ ஃபைவ் மைனஸ் டூ டி பை த்ரீன்னு கொடுத்துருவாங்க அப்போ என்ன பண்ணுவேன் நான் இதில் இருக்க எந்த இந்த டீயை ஜென்ரல் யூஸ் பண்ணிட்டாங்க ரியல் நம்பரில் ஸோ டீக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் என்னோட எக்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா இந்த லைன்லேயே எனக்கு வந்துடும் ஸோ அதனால் இதுக்கு வந்து இன்ஃபைனட்டாக மெனி சொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நமக்கு நோ சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று வரும் சரிங்களா அதுக்கு நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இது ஹோமோஜீனஸ் பார்த்தோமா இப்போ இது வந்து நோ சொல்யூஷன் வந்து எனக்கு எதில் இருக்கும் அப்படின்னா நான் ஹோமோஜினஸில் வந்துடும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே பார்க்குறாங்கன்னா நான் ஹோமோஜீனஸ் சிஸ்டம் போகலாம் ஸோ இப்போது ஒன் செகண்ட் இருங்க ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா நான் ஹோமோஜீனஸ் சிஸ்டம் சரிங்களா ஸோ இதையும் வந்து நம்ம வந்து non-homogeneous system of equation so non-homogeneous system of linear equation so இது நம்ம எப்போவுமே எப்படி பார்ப்போம்னா argument பண்ணுவோம் தெரியுங்களா நமக்கு வந்து ஒரு matrix கொடுத்துருவாங்க இப்போ AX plus ஏஎக்ஸ் equal to பி இப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதில் ஒரு ஏன்றது சம் ஒரு மேட்ரிக்ஸாக இருக்கும் ஸோ எக்ஸுன்றது எனக்கு சம் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்என் இருக்கும் அதே மாதிரி எனக்கு பி ஒன் பி டூ ஸோ ஒன் பிஎன் இப்படி இருக்கும் ஸோ இது சம் வாட் ஏதோ ஒரு ஏபிசிடி நம்ம சம் நியூமரல்ஸ் நமக்கு இருக்கும் சரிங்களா ஸோ இதில் இது எல்லாமே வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏ ஒன் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்துடும் ஏ ஒன் சாரி ஏஎக்ஸ் ஒன் ப்ளஸ் பி எக்ஸ் டூ ப்ளஸ் சி எக்ஸ் த்ரீ இந்த மாதிரி நமக்கு வந்துடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷனை தான் நம்ம இப்படி எழுதுவோம் ஸோ இதை வந்து எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீயோடய கோஎஃபிஷியண்ட்டை வச்சு எழுதுறதால் இதை வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்னும் சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்கிறதால கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ்னும் நம்ம சொல்லலாம் இப்போது என்னோடய நான்ஹோமோஜினிக்ஸ்க்கு நான் சொல்கிறேன் ரேங்க் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் நீங்கள் எப்படி போனீங்களோ ஏ பை பி இப்படி இருந்துச்சுன்னா இது இது ரெண்டுத்தோட ரேங்க்கும் எனக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நத்திங் பட் என்னென்னா இப்போ வந்து ஒரு த்ரீ க்ராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க இது வந்து எனக்கு கொடுத்துருவாங்கன்னா பியை வந்து நான் ஆட் பண்ணிப்பேன் அப்போ எனக்கு வந்து இது வந்து த்ரீ க்ராஸ் த்ரீ மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா இது வந்து த்ரீ க்ராஸ் சம் ஃபோர் மேட்ரிக்ஸாக ஆகும் ஸோ இது ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக இல்லை இப்போ இதோட ரேங்க் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட ரேங்க் வந்து எனக்கு இப்போது த்ரீன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி எனக்கு ஏ ரேங்க் ஆஃப் ஏ பை பி அக்யூமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து எனக்கு இது ரெண்டு சேர்த்துறதால இதோட பேர் வந்து அக்யூமெண்டட் மேட்ரிக்ஸ் இதோடய ரேங்க் வந்து எனக்கு டூவாக இருக்குது அப்படின்னா இது ரெண்டு நாட்டிக்குள்ளே அப்போ இந்த இடத்துல எனக்கு சொல்யூஷனே இருக்காது நோ சொல்யூஷன் ஸோ நோ சொல்யூஷன்னா என்னோடய கிராஃப் எப்படி வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் நம்ம ரயில்வே ட்ராக் மாதிரி இது பாட்டுக்கு ஒரு சைடில் போகும் இன்னொரு லைன் பாட்டுக்கு ஒரு சைடில் போகும் நீங்கள் எப்படி எந்த சைடில் நீங்கள் அந்த கிராஃப் வந்தாலும் சரி இது பாட்டுனு ஒரு லைனில் இருக்கும் இது பாட்டினு இதுவும் இதுவும் எனக்கு டச்சே ஆகாது சரிங்களா நீங்கள் எந்த அதே மாதிரி இதில் நான் ஒரு விஷயம் எதுவுமே எனக்கு டச்சே ஆகாது ஐ மீன் எப்படின்னா உங்களுக்கு ஈக்குவேஷனாக கொடுத்துருந்தாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சம்மாட்டு உங்கள் புக்கில் இருந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நம்ம உங்கள் புக்கில் இருந்த எக்ஸாம்பிள்னா ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டூ சிக்ஸ்டீன் சாரி சிக்ஸ் அதே மாதிரி எயிட் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு எயிட்டீன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இதை நீங்கள் சால்வ் பண்ணி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் மைனஸ் ஒய் பை ஃபோர் இது எடுத்துகிட்டு போய் நான் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஷ்யூட் பண்ணனா எனக்கு கிடைக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் இக்குவேஷன் நான் சப்ஷியூட் பண்ண கூட எனக்கு என்ன கிடைக்குன்னா டுவெல் ஈக்குவல் டு எயிட்டீன் இப்படின்னு கிடைக்கும் எதுவுமே வந்து எனக்கு ஈக்குவலாகவே வராது இதுதான் ஈக்குவலாக வரல எனக்கு சேம் நம்ம இங்கே சொல்கிற மாதிரி இங்கேயும் இங்கே சொல்கிற மாதிரி இங்கேயும் ஈக்குவலாக வராது எந்த ஒரு வேல்யூ போட்டால் எனக்கு ஈக்குவலாக வராது ஸோ அப்போ இந்த லைன் வந்து இந்த லைன் கூட எப்போவுமே வந்து கனெக்ட் ஆகாது நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் கனெக்ட் ஆனாதான் தான் ஒரு கிராஸ் ஆச்சுன்னா இப்படி இப்படி போகிற சொல்யூஷனில் இப்படி போய் கிராஸ் ஆச்சுனா தான் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் பட் இது எங்கேயுமே எனக்கு கனெக்டே ஆகாது ஸோ இதில் வந்து எனக்கு சொல்யூஷனே இருக்காது ஸோ நோ சொல்யூஷன் புரியுதுங்களா ஸோ இதை இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்னா நீங்கள் இந்த ப்ராப்ளமில் நீங்கள் இந்த டீக்கு எந்த வேல்யூ கொடுத்து நீங்கள் இதில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ சாட்டிஸ்ஃபை ஆகிட்டே இருக்கும் டீ ஃபார் எனி டீ எந்த டீ ஒன்றால் ரியல் நம்பர்லேருந்தே நான் எடுத்து சொல்லிட்டேன் நீங்கள் ஜீரோ பாயிண்ட் ஒன்று ஜீரோ பாயிண்ட் ஜீரோ என்ன வேல்யூ போட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த லைன்லே தான் சொல்யூஷன் கிடைக்கும் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோனு தான் கிடைக்கும் சரிங்களா தெளிவாக இருக்கா ஹோமோஜினியஸ் நான் ஹோமோஜீனஸ் அதில் வந்து எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்டாக அதுக்கப்புறம் ஹோமோஜினஸ்னால் எனக்கு யூனிக் சொல்யூ ஸ்னோ சொல்யூஷன் வரவே வராது ஹோமோஜினியஸ்னால் எனக்கு என்ன வரும் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று யூனிக் சொல்யூஷன் இன்னொன்று இன்ஃபினிட்லி மெலி சொல்யூஷன் ரேங்க் ஆஃப் ஏ வந்து எனக்கு என்ன இருந்துச்சுன்னா என்ன என்னோடய ரேங்க் வந்து ஃபுல் ரேங்க் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் வரும் ஒன்று கம்மியாக இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் வரும் அதே மாதிரி நான் ஹோமோஜினியஸ் சிஸ்டத்தில் நோ சொல்யூஷன் வரும் சரிங்களா இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் நோ சொல்யூஷன் வரும் எப்போனா ரேங்க் ஆஃப் ஏவும் அங்கியூமெண்டட் ரேங்க்கோட அக்யூமெண்ட் பண்ணுவோம்ல நம்ம ரெண்டுத்தையும் சேஃப் பண்ணல அந்த கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸையும் இந்த கோபன் மேட்ரிக்ஸையும் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி அதோட ரேங்க் வந்து எனக்கு கம்மியாக வந்து இதோட ரேங்க் எனக்கு அதிகமாக இருக்குது இல்லை இதோட ரேங்க் மேபி இப்படி தான் வரும் வேறு மாதிரி வராது ஸோ அப்படி வந்துச்சுன்னா எனக்கு அதை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா நோ சொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்லுவேன் நான் கிராஃபிக்கலாகவும் உங்களுக்கு சொல்லிட்டேன் உங்களுக்கு கிராஃப் புரியலனாலும் சரி உங்களுக்கு நான் சொன்ன இது கான்செப்ட் புரியலனாலும் சரி நீங்கள் வந்து தயவு செய்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் தெளிவாக நான் என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம் சரிங்களா இதில் ப்ராப்ளம்ஸ் இருக்காது பட் இது நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான கான்செப்ட் நீங்கள் பெரிய லெவலில் படிக்கிறது கூட இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் அதனால தான் நான் தனியாக ஒரு கேர் எடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா தேங்க்யூ ஸோ மச்